ஹலோ யூஎஸ், நான் தான் உங்கள் சஞ்சு. வழக்கமாக நம்ம பொருள் எதாவது திருடு போடுச்சுன்னா நம்ம யாரை அணுகுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தை அணுகுவோம். ஏன்னா அங்கே இருக்க போலீஸ் தான் நமக்கு திருடு போன பொருளை நம்ம கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. ஆனால் யார்கிட்டேருந்து கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க? திருடங்கிட்டேருந்து, கரெக்டுங்களா? ஆனால் அந்த திருட்டை செஞ்சதே அந்த போலீஸ்னால் நம்ம யாருக்கிட்ட போய் மன்றாடுறது? அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் தான் இங்கே நடந்திருக்கு. அதை பற்றி தான் உங்ககிட்ட இப்போ நான் பேச போகிறேன். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் காவல் ஆய்வாளர் பிரதாப் சிங் அப்படின்ற ஒருத்தர் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பண்ணியிருக்காரு? பெரிய நிறைய போலீஸ் லஞ்சம் வாங்குறாங்க அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு 100 கோடி 200 கோடி பட்ஜெட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பெரிய பட்ஜெட்டு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஃபிகரு. ஏன்னா அவர் திருடின அந்த பொருளும் ரவுண்டு ஃபிகர் தாங்க. முட்டை, ட்ரை சைக்கிள் இருக்கிற முட்டையை ஒரு போலீஸ் ஆட்டையை போட்டிருக்காரு. இந்த வீடியோ காட்சியை அங்கேருந்த ஒரு மர்ம நபர் வீடியோவும் எடுத்திருக்காரு. அந்த வீடியோ நீங்களே பாருங்க, என்னன்றது புரியும். யாருக்கும் தெரியாத போல அந்த முட்டையை ஒன்று ஒன்றா எடுத்துட்டு பிறகு அந்த முதலாளி வந்த பிறகு ஒரு ஆட்டோவை மடிக்க அதில் ஏறி போறாருங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச பஞ்சாப் போலீஸ் இவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற நல்ல சந்திக்கிறேன். அது வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு. வணக்கம்.